ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அதை வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அதை பார்த்துருக்கீங்களா? அது ஃபஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன். பார்த்துருங்க. அது பார்த்தோன்னே உங்கள் இபைக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் வந்து இவ்வளோ சயின்டிஃபிக்கலாக வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்ததெல்லாம் ஓகே. உங்களை சுற்றி இருந்தவங்க வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இபைக் எடுக்கும்போது என்னெல்லாம் யோசிச்சாங்க? உங்களை பற்றி என்ன யோசிச்சாங்க? நடா அதெல்லாம் ஒரு வண்டியா? எவ்வளோன்னு இருக்குது, என்னத்த நீ இதை வச்சுட்டு ஓட்ட போகிற? ஸோ இந்த ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நீ வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இந்த ஒரு வண்டி எடுத்து வச்சுருக்கியா? அண்ணா திடீர்னு ஒரு லாரி போகுது சேசிங் பண்ணல, ஆரம்பத்துலேயே லைட்டாக ஆடும் சரிங்களா? நான் கேட்டேன், ரெட்டப்பாளத்தாண்டவங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அன்ஹாப்பியா? ஓகே, இது ஏறுமான்னு ட்ரை பண்ணேன், ஏறலை. கீழே எடுத்துட்டு நான் இறங்கி நடந்துருக்கேன். மைலேஜ் நல்லா தரக்கூடிய ஒரு மாடல் இது. ஆமாம். ஓகே, ஒரு கையில் ஃபுல்லாக பிடிக்க முடியல, 25 kg இருக்குது. பேட்டரியோட வாரண்டி வந்து எவ்வளோ வருஷம் கொடுப்பாங்க? அது வந்து பேருக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது இங்கே? வந்து சார்ஜிங் எவ்வளோ சீக்கிரத்தில் ஆகும் அப்படின்னா 2 hours அப்படின்னா. ஸோ ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ரிவோல்ட்டை பற்றி வந்து ஒரு யூசர் ரிவ்யூ போட்டிருந்தோம். அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பென்லிங் ஆரா அப்படின்ற ஸ்கூட்டரை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கும் வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதோட கண்டினியூட்டியாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போ பேட்டரின்னு ஒரு பைக்கு, அதில் RE1 அப்படின்ற ஒரு பைக் மாடலை வந்து யூசர் ரிவ்யூ வந்து அவர்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பைக்ஸோட வீடியோஸ்லாம் நீங்கள் போய் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கினா. ஹாய்ண்ணா, உங்கள் நேம்ண்ணா? என் நேம் சாஜித். 1 week ஆச்சு இவரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து வீடியோ நம்மளுக்காக வந்து கொடுக்கணும்னு வந்திருக்கிறாரு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆ ஓகேவா? ஸோ ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல்டு ஒர்க்கர் ப்ரோ. ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நான் இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் வந்து ஒரு 100 kilometers நான் வந்து ட்ராவலிங் பண்ணுறது தான் என்னோடய ஜாப். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி நான் என்கிட்ட அவெஞ்சர்னு ஒரு பைக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் சிடி டான் ஒன்று செகண்ட் ஹேண்டில் வாங்கி 10,000 rupees வாங்கி விட்டுருந்தேன். என்னால் பெட்ரோலுக்கே நான் மாதம் 6000 rupees செலவு பண்ணிட்டுருக்கேன். கரெக்ட் தான். சார், மைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு வண்டி யூஸ் பண்ணுறேன், ஸோ பெட்ரோலுக்காக அதை நான் எடுத்து யூஸ் பண்ணும்போது 6000 rupees செலவாகுது. கிளச்சு, பிரேக்கு, ஆயிலு, லொட்டு லூஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அடிஷனலாக எனக்கு 7000 rupees 7500 rupees செலவாகுது. ஸோ அதோட பெட்டர் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 months என்னெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது, என்ன வெஹிக்கிள்ஸ் நம்ம வாங்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸில் நம்ம வந்து இப்போ நம்ம ஒன்று வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தது செலவு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் இன்சூரன்ஸும் போடுறதுக்கு விருப்பம் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுன்ற அந்த விருப்பமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது 3 months இந்த வண்டி எதேச்சியாக வந்து நான் போகிற ஏரியாவில், பொலிச்சல்லூர்ன்ற ஒரு ஏரியாவில் நான் பார்த்தேன். ஸோ பார்த்தவொடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஓகே ஒரு எலக்ட்ரிக் வண்டி, இப்போ தான் எலக்ட்ரிக் அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கு யூஸ்வலாக வந்து நான் சைட்டில் போட்டு பார்த்தேன், பைக் தேகோவில் பார்த்தேன். ஸோ பைக் தேகோவில் ஒரு பிராண்ட் பார்க்குறேன்னா அதோட சைட்டில் போயிட்டு பர்டிகுலராக என்னெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து சர்ச் பண்ணேன், கிட்டத்தட்ட நான் 9 brands பார்த்தேன். 9 brands? ஆமாம், 9 brands பார்த்தேன். 9 brands பார்க்கும்போது இந்த பிராண்டை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு, இதை நான் அப்போ போகவே இல்லை இந்த பிராண்டுக்கு. ஃபஸ்ட்டு மீதி இருக்க 8 brands என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்காக தான் நான் போனேன். ஸோ நானும் பார்த்தேன். நான் வந்து நீங்கள் சொன்ன அவுரா, லைக் வந்து ரிவோல்ட்டு, அப்புறம் வந்து பியூர் ஈவி, ஏத்தரு, ஸோ எல்லாமே நானும் போய் பார்த்துட்டு, நானும் டெஸ்ட் ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு, நானும் வந்து புக்கிங்ஸ்லாம் எப்படின்னு கேட்டுட்டு சரி வந்தேன். ஸோ ஃபைனலாக டச்சுக்கு இதுக்கு போனேன் பிராண்டுக்கு. ஸோ இந்த பிராண்ட் போகும்போது என்னென்னா, அவங்க அப்ரோச் பண்ணாங்க, நல்லா அப்ரோச் பண்ணாங்க, நல்லா அப்ரோச் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் பார்த்தேன், நான் கேட்டேன் இது என்னென்ன அப்படின்னா, இது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா ஃபஸ்ட் கேட்டேன். கிடையாதுங்க அப்படின்னா, இந்த பைக் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. ஓகே, அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இன்சூரன்ஸ் தேவையில்ல சார் இதுக்கு அப்படின்னா. இன்சூரன்ஸ் வண்டி தேவை? ஆமாம், தேவையில்ல. ஸோ அடுத்தது லைசன்ஸு. ஸோ இப்போ நான் வந்து மெயின் பர்பஸாக எடுத்தது ஒய்ஃபுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, வண்டி கற்றுக்கிட்டு இந்த வண்டி அவளுக்கு கொடுத்துடலாம், இன் ஃபியூச்சரில் கொடுத்துடலான்றதுக்காக இந்த வண்டி எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். ஸோ போகும்போது ஓகே இந்த வண்டி வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியுமா? சும்மா நான் எதேச்சியே தான் கேட்டேன். இந்த வண்டிக்கு லைசன்ஸும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஓ, மூணுமே இல்லை? மூணுமே கிடையாது.
சரிங்களா. ஸோ அதை அதை பார்த்தோன்னே சரி ஓகே, ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய வண்டி ஓட்டி பார்த்துட்டோம், ஆல்மோஸ்ட் 35 ஸ்பீடு உள்ள வண்டியும் நான் நிறைய பிராண்டில் ஓட்டி பார்த்துட்டேன், 65-85 இதெல்லாம் ரிவோல்ட்டும் ஓட்டி பார்த்தாச்சு, ஏத்தரும் ஓட்டி பார்த்தாச்சு. சரி ஓகே, ஸ்பீட் லிமிட் நம்ம போகலாம், ஏன்னா அதிக ஸ்பீட்னா நம்ம ரொம்ப வேகமாக இழுப்போம், ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு பெரிய வண்டி வச்சு ஃபேமிலி மேனாந்தளவுக்கு ஸ்பீட் லிமிட் நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இவ்வளோதான் ஸ்பீட் லிமிட்ன்ற அடையாளத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஒரு 50 போனால் போதும் இப்போ அதிகபட்சம் ஓகேவா அப்படின்ற லிமிட்டுக்கே வந்துட்டோம் நம்ம. சரி அதுக்காக இதில் வந்து என்னங்க, எனக்கு வந்து ரொம்ப ஸ்பீட்லாம் வேணாம், எனக்கு பட்ஜெட்டு வந்து ரொம்ப கம்மி தான், என்ன லீஸ்ட்டோ அந்த வண்டி என்னமோ காட்டுங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று வந்து RE V சொல்லிட்டு ஒரு மாடல் காமிச்சாங்க, அதுக்கப்புறம் RE1 இந்த மாடல் காமிச்சாங்க. RE1 ஆமாம். ஸோ நான் என்னென்னா அந்த மாடல் தான் ஆக்சுவலி ப்ரிஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு நம்ம பார்க்கறதுக்கு இது மாதிரி இருக்கும், நம்ம TVS என்டார்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அந்த மாடல். ஸோ அவங்க வந்து அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை பார்க்கும்போது ஸோ இதையும் காமிச்சாங்க. ஸோ ஓகே ரைட்டு இதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு. இது பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாடல் இந்த மாடலுக்கு வந்து ஆக்சுவலி மூணு வேரியண்ட் வரும். ஒன்று வந்து பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்து, ஸோ 50 கிலோமீட்டர் ஒரு கெப்பாசிட்டி, அப்புறம் 75 to 90 கிலோமீட்டர் ஒரு கெப்பாசிட்டி, அது இல்லாமல் 120 to 150 கிலோமீட்டர் ஒரு கெப்பாசிட்டி, மூணு வேரியண்ட் வச்சுருந்தாங்க அந்த பைக். ஆமாம், இதுக்கும் அதுக்கும் சேம் தான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து கார் வீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, காரோட வீலை யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம காருக்கெல்லாம் வருது இல்லையா அந்த வீல் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அதில் காமனாக இருக்கும். ஆமாம், அந்த டயரோட சைஸ் வந்து 0.7 mm வந்து இது அதிகம் அது கம்மி. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இதாக காமிச்சாங்க. இதில் என்னென்னா அவங்க சொன்னது GPS அட்டாச் பண்ணலாம், இன்டர்நெட் அட்டாச் பண்ணலாம், ஸோ எல்லாமே இதில் அட்டாச் பண்ணலாம், தேவைன்னா காஸ்ட் அதிகமாகும். ஓகே, நமக்கு தேவை இல்லைன்னா நம்ம என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இது வந்து இந்த வண்டி வந்து 75 to 90 கிலோமீட்டர் போகிற ரேஞ்சில் உள்ள வண்டி. 70 கிலோ மைலேஜ். ஆமாம், மைலேஜ் 1 time சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 75 to 90 கிலோமீட்டர்ஸ். பொதுவாக நான் ஒன்று என்னென்னா நிறைய பிராண்டில் பார்க்கும்போது என்னென்னா சார்ஜிங் எவ்வளோ நேரத்தில் ஆகும் இதை தான் நான் கேட்டேன், ஏன்னா எனக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான் சரிங்களா. ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன் சார்ஜிங் எவ்வளோ நேரம் ஆகணும், யூஸ்வலாக போன எல்லா பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அபவ் 3 hours தான் இருந்தது. அபவ் 3 hours. ஆமாம், 3 hours மேலே தான், 3 to 4 hours தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ 4 to 5 hours, 5 to 6 hours இப்படி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிராண்டில் நான் வந்து பேசும்போது சார்ஜிங் எவ்வளோ சீக்கிரத்தில் ஆகும் அப்படின்னா 2 hours அப்படின்னாங்க. 2 hours ஆகிடும். ஆமாம், நான் சொன்னேன் 2 hours நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பீங்க, 2 hours ஆகுமான்னு நான் கேட்டேன். ஸோ 2 hours ஆகுமான்றப்போ நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் சார், நான் வேணால் உங்களுக்கு ப்ரூஃபே காமிக்கிறேன், 0 to 100 2 hours நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவங்க சேலஞ்சும் கொடுத்தாங்க. சரி ஓகே, அவ்வளோ அந்தளவு சேலஞ்சு கொடுங்க நம்ம நம்ம கொடுக்க முடியுமா, சரி ஓகே ப்ரோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு வண்டி வேணும், என்னென்னா நல்ல நாளில் எடுக்கணுன்றதுக்காக நான் டிசம்பரில் ஆக்சுவலி பிளான் பண்ணேன், January 14 அன்றைக்கி புக் பண்ணி வண்டி எடுத்தேன். ஓகே, ஃபுல் கேஷ் பேமெண்ட். ஸோ ஓகே, புக் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாளில் கிடச்சிது இந்த வண்டி? எனக்கு 3 hours கொடுத்துட்டாங்க. என்ன நான் சொல்கிறீங்க, பேமெண்ட் பண்ண 3 hours எனக்கு கொடுத்துட்டாங்க வண்டியை. வண்டி நீங்கள் அப்போ தான் புக் பண்ணி 3 hours அந்த வண்டியை கொடுத்துட்டாங்க? 3 hours கொடுத்துட்டாங்க. சரி ஓகே. இந்த பைக்கில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த கிளச்சு பிரேக்கு அதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆகும் அப்படி, அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ இது வந்து பேட்டரி பைக்கு சரிங்களா, ஒரு 3 to 4 இயர்ஸ் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது வந்து வீக்காக தான் செய்ய போகுது பேட்டரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றி தான் ஆக போகிறீங்க. ஸோ அந்த செலவுக்கும் இப்போ மந்த்லி நீங்கள் பெட்ரோல் பைக்கு பண்ணுற செலவும் எப்படி மேனேஜ் ஆகும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ இது வந்து பேட்டரி வந்து பேட்டரிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் பேட்டரி பைக்கு பார்க்க ஆரம்பித்த பொழுது என்ன பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பேட்டரிலாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல. ஸோ லெட் ஆசிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி. ஸோ லித்தியம்க்கு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து பேட்டரியை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ லெட் ஆசிட்டில் நானும் 6 months வேலை பார்த்துருக்கேன். லெட் ஆசிட் பேட்டரி வந்து ரொம்ப போயிடுச்சு, அதோட பவர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா பவர் கம்மியாகும் தான், லெட் ஆசிட்டில் ஆசிட் குறைய குறைய பவர் கம்மியாகும், சார்ஜிங் லெவல் இறங்கும், அதுப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம ஆசிட் ஃபில் பண்ணி திருப்பி சார்ஜிங் லெவலை மாற்றிப்பாங்க. ஸோ லெட் ஆசிட் வந்து பார்த்திங்க ஃபியூச்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பெருசாக இருக்காது, அது இன்வெர்டர்ஸில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட் ஆசிட் விட்டோன்னா அடுத்தது லித்தியம் அயன் தான் வருவாங்க. இப்போ நிறைய இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஈவன் ஃபோன்ஸு பைக்ஸு எல்லாத்துலேயுமே லித்தியம் அயன் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லித்தியம் அயனுக்கு வந்து ஒரு கெப்பபிலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா, லித்தியம் அயனை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றலாம் அதோடய ஷேப்பை. ஓ, அந்த ஷேப்புக்கு அதுவாக மாறும்,
ஸோ அது வந்து ஸோ இன்ஜினியரிங் லெவலில் வந்து பெருசாக எனக்கு சொல்ல தெரியாது அதெல்லாம். ஸோ லித்தியம் அயனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது இது. லித்தியம் அயன் ஃபார் ஃபாஸ்பேட் அப்படின்றது என்னென்னா, லித்தியம் அயனை ஒரு பர்டிகுலர் இதில் வச்சு ஹீட் பண்ணும்போது ஒரு லெவல் ஆஃப் ஹீட்டிங்கில் கொண்டு வந்து ஒரு பேட்டரி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதோட சார்ஜிங் லெவல் கம்மியாகும் கார்பன் இறங்க அதோட டிஸ்சார்ஜ் லெவல் கம்மியாகும். இது லித்தியம் அயன் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது. லித்தியம் அயன் ஃபெரோ ஃபாஸ்பேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, லித்தியம் அயனில் டோட்டலாக ஒரு பேட்டரி அதில் ஒரு டோட்டலாகவே அது ஒரு கார்பன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட்டில் எல்லாமே உள்ளுக்குள்ளே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மொபைல்லையோ இல்லை நம்ம இது டிவி ரிமோட்லேயோ போகிற பேட்டரிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் இருக்கும். ஓகே, அவ்வளோ பெரிய பேட்டரியில் ஷெல் ஆமாம் ஷெல் பேசிஸ் பேட்டரி மாதிரி. இந்த ஷெல் பேசிஸ் பேட்டரியோட ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறீங்க இந்த பேட்டரியை, நீங்கள் ரெண்டாவது வருஷம் யூஸ் பண்ணிங்கனாலும் அதே கேப்பபிலிட்டியோட தான் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை லெவல் வந்து குறையாது. மூணாவது வருஷம் யூஸ் பண்ணிங்கனாலும் ட்ரை லெவல் குறையாது. நாலாவது வருஷம் யூஸ் பண்ணாலுமே குறையாது. ஓகே, இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கினேன். ஃபியூச்சர் டெக்னாலஜியில் இதை தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வர ஈவி காராக இருக்கட்டும், ஈவி பைக்காக இருக்கட்டும், அடுத்ததாக கொண்டு வர போகிற ஈவி நம்மளுடைய பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கட்டும், லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் தான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அது இல்லாமல் இந்த பேட்டரி வந்து ஒக்காயான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பேட்டரியில் ரொம்ப பெரிய ஆள். ஸோ ஜப்பான்லேருந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை வாங்கினேன் நான். நீங்கள் சொல்கிறீங்களா மூணு வருஷத்தில் நீங்கள் அதில் ஆகப்போகுது லாபது? ஆமாம், உண்மையாக அந்த பேட்டரியோட வேலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் தான். ஓகே சரிங்களா. ஆனால் இந்த பேட்டரி 3 வருஷம் 4 வருஷத்தில் போகுமா நினச்சிங்கன்னா போகாது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 வருஷம் போது அதிகபட்சம் தாங்கும். இந்த பேட்டரியில் சீக்கிரமாக போகணும், மோட்டர் போகும், மோட்டர் போகும் கண்டிப்பாக வந்து ஓட நிறைய ஓடிச்சுன்னா போயிடும். ஒரு ஃபேனில் எப்படி ஓட ஓட காயில் தேயதோ அந்த மாதிரி மோட்டர் ஓட ஓட தேய தான் செய்யும். ஏன்னா இப்போ வரைக்குமே நான் 10,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். 10,000 ஓட்டிங்க. ஸோ இதை கேட்குறதுக்கு பார்த்துட்டேன், வண்டி வாங்கி எவ்வளோ மாதம் ஆச்சு? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இனியோட வந்து கரெக்டாக ஒரு 9 மாதம் ஆகும். 9 மாதம் ஆகிடுச்சு. ஓகே, கேட்டு வாங்கப்பா. ரிவோல்ட் ரிவ்யூ பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி 1 மந்த்து ரிவ்யூ யூசர் ரிவ்யூ போட வேணாம், கொஞ்சம் லாங் ரனில் இருக்கிற பைக்கை பற்றி போடுங்கன்ட்டு. ஸோ 9 மந்த்ஸ் வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டியிருக்காரு இவர், 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் வந்து இவ்வளோ சயின்டிஃபிக்கலாக வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்ததெல்லாம் ஓகே. உங்களை சுற்றி இருந்தவங்க வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இ பைக் எடுக்கும்போது என்னெல்லாம் யோசித்தாங்க, உங்களை பற்றி என்ன யோசித்தாங்க? ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்னடா நேற்று அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், இன்றைக்கி நடா இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆமாம், ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் வேணவர்ப்பா கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வந்து பெட்ரோல் வண்டி போட்டு ஓட்டினேன் அப்படின்னா மாதத்துக்கு 6,000-7,000 ரூபாய் நான் இழக்கணும். இந்த 6,000-7,000 ரூபாய்க்கு நான் வேறு ஏதாவது என் ஒய்ஃபுக்கு பண்ணி போயிடுவேன் இல்லைங்களா? ஸோ அதை தான் நான் யோசிச்சு என்ன பண்ணேன்னா இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போய் நிறுத்தினோடனே என் ஆஃபீஸில் எல்லாருமே இந்த வண்டி ஓட்டினாங்க. அப்படியா? எல்லாருமே இந்த வண்டி எனக்கே ஓட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது. லாஸ்ட்டில் பார்ப்போம். அதை எல்லாருமே இந்த வண்டியை ஓட்டினாங்க. ஓட்டும் போது கேட்டாங்க, என்னடா இதெல்லாம் ஒரு ஸ்பீடா, என்னடா இதெல்லாம் ஒரு வண்டியா, இந்த இவ்வளோன்னு இருக்குது, என்னத்த நீ இதை வச்சுட்டு ஓட்ட போகிற, இல்லை இந்த ஸ்பீடில் போய் நீ எப்படி கால்ஸ்லாம் முடிக்க போகிற, ஸோ இந்த ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நீ வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இந்த ஒரு வண்டி எடுத்து வச்சுருக்கியா அண்ணா, திடீர்னு ஒரு லாரி போகுது சேசிங் பண்ணேன், எப்படி சேசிங் பண்ணுவேன், நான் ஏன் சேசிங் பண்ணோம், சேசிங் பண்ணுறது வேறு வண்டி வீட்டில் வச்சுருக்கிறேன், இந்த வண்டி நான் ஓட்டின என்னுடைய அஃபீஷியல் பர்பஸ்ஸு, பொறுமையாக போனோமா, பொறுமையாக முச்சோமா, பொறுமையாக வந்தோமா? ஸோ பொறுமையாக ஓட்டுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து நல்ல வண்டியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து 40-45 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் ப்ரோ. ஓகே, என்னோடய சஜஷன், நான் வந்து இது வரைக்குமே நான் 8 மாதத்தில் நான் எந்த ஒரு இஷ்யூஸுமே இந்த வண்டியில் நான் பட்டதே இல்லை. என்னென்னா ஃப்ரண்ட்டில் மோதி மட்கார்டு வச்சுட்டேன். ஓகே சரிங்களா. என் ஒய்ஃப் வாங்கின புதுசில் போட்டா கீழே வண்டியை. ஓகே, ஸ்க்ராச்சஸ் அவ்வளோதான். அவங்கள வந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு சார் எப்போனாலும் விட்டுட்டு போங்க, அவங்க ஒரு நாள் டைம் கேட்குறாங்க, எனக்கு அந்த டைம் இல்லை, அதனால் நான் விடாமல் இருக்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த வண்டியில் எந்த இஷ்யூஸும் நான் இது வரைக்கும் நானும் ஃபீல் பண்ணதும் இல்லை, ஆனதும் இல்லை எனக்கு. ஸோ எல்லாம் சொல்கிறது என்னென்னா, போவோம் திடீர்னு ஒரு லாங் ட்ரிப்பு போகிற, அப்போ நீ இந்த வண்டி எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு தான் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நான் நினைப்பேன் நான் லாங் ட்ரிப் போகிறதுக்கு இந்த வண்டி எடுக்கல, ஒரு நாளைக்கு நான் 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த வண்டி நான் எடுத்தேன். ஓகே, ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தோமா, வீட்டில் விட்டோமா, வேறு எங்கேயாவது லாங்காக போனால் வேறு வண்டி வச்சுருக்கேன் அதுக்கு. ஓகே, எல்லோரும் கேட்டிருந்தாங்க இந்த பேட்டரியோட வாரண்ட்டி வந்து எவ்வளோ வருஷம் கொடுப்பாங்க? இந்த ப்ராண்டில் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ப்ரோ. 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வெயிட் கெப்பாசிட்டி எவ்வளோ அளவுக்கு வந்து வெயிட் கெப்பாசிட்டி வந்து தாங்கும்? இது வந்து 185 kgs வரைக்கும் தாங்கும். 185 kgs வரைக்கும். நான் ட்ரிபிள்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்கேன். ட்ரிபிள்ஸ் இதில் போயிருக்கீங்க? போயிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அதனால் இப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆனோடனே ஸ்பீடு கம்மியாகும் சொல்லுவாங்களே, அது கண்டிப்பாக மைலேஜ் குறையும் ப்ரோ? மைலேஜ் கண்டிப்பாக குறையும்.
இப்போ நான் வந்து தனியாளாக சுற்றினேன் அப்படின்னா 75 to 90 kilometers சொல்கிறேன் இல்லைங்களா. இப்போ நான் ரெண்டு பேராக சுற்றுறோன்னு வச்சுக்கங்களேன், ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 100 and 110 to 120 kgsல சுற்றுறோன்னா இது ஒரு 55 தான் வரும், 55 to 60 தான் வரும். அவ்வளோதான் வரும், அவ்வளோதான் வரும். ஓகே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது, அதை வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது பார்த்துருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. பார்த்துருக்கீங்க. அது பார்த்தோன்னே உங்கள் இ பைக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் பார்த்தேன் ப்ரோ, பார்த்த உடனே என்னையும் வந்து கிண்டல் பண்ணாங்க, என்ன இது எலக்ட்ரிக் வண்டிலாம் வெடிக்குதாமே பற்றிக்குதாமே, ஸோ தண்ணியிலாம் எப்படி ஓட்டுவேன் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் ஒரு 4-5 மழையை தந்திச்சிட்டேன் இந்த வண்டியில் சரிங்களா. இப்போ வந்து எல்லா வண்டியிலையுமே வந்து பிரச்சனை இருக்கும் ப்ரோ. அப்போ பெட்ரோல் வண்டி வெடிக்காமல் இருக்கா? இல்லை. வெயிலில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா பெட்ரோல் வண்டி வெடிச்சிரும் சரிங்களா. ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகிடுச்சுன்னா வண்டி வெடிக்க தான் செய்யும் சரிங்களா. ஸோ நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே இருக்குது. இதுக்குன்னு ஒரு சில பொசிஷன் இருக்குது, ஏரியா இருக்குது, அந்த இடத்துல தண்ணி போகாமல் நம்ம தான் ப்ரோ பார்த்தோம். ஸோ என்ன ரீசன்னால அந்த மாதிரி எரிஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அந்த ஐடியா இருக்கா? பேட்டரி வந்து ஷார்ட் ஆயிருக்கும் ப்ரோ கண்டிப்பாக. பேட்டரி ஷார்ட் ஆயிருக்கும் கண்டிப்பாக, ஷார்ட் ஆயிருக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ பேட்டரி வந்து பிளக் இன் பிளக் அவுட் அந்த பொசிஷனில் தான் ஸ்விட்ச் இருக்கும். ஆமாம், ஸ்விட்ச் பிளக் இன் பிளக் அவுட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு அந்த பிராண்டை பார்க்கும்போது ஒரு பிளக் டைப் மாதிரி தான் இருந்தது. ஓகே, லைக் கிளிப் டைப் மாதிரி கூட இருக்கலாம். கிளிப் டைப்பில் வந்து ஒன்று குழந்தைங்களோ இதுவோ தெரியாமல் ஒரு மெட்டல் கிட்டல் தெரியாமல் உள்ளே போட்டிருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து சேர்ந்து ஒரே ஐடியாக அந்த கம்பி சேர்ந்து ஒரு ஷார்ட் கொடுத்துருக்கலாம். ஷார்ட் கொடுத்தா என்ன சொன்னா கார்பன் எரிய ஆரம்பிச்சுன்னா குப்பு குப்பு குப்புன்னு எரிஞ்சுன்னு தான் இருக்கும், அப்படி கிளம்பி போயிட்டே தான் இருக்கும். ஓகே, கார்பன்ன்றதுனால தான் புகை அடிச்சுட்டே இருந்துருக்குது. ஓகே சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப காமனான பேட்டரியோட இஷ்யூ தான். இந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் இப்போ சொல்லுங்கள். இப்போது இந்த பைக்கில் வந்து டிஸ்பிளேயில் வந்து ஒரு 40% காட்டும். ஓகே, பேட்டரி பர்சன்டேஜ். ஆமாம், அது வந்து ரியல் கிடையாது, அது வந்து பேருக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, அது ஸ்டார்டிங் இப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சா இல்லை ஸ்டார்டிங்கில்? ஸ்டார்டிங்கில் நான் வாங்கும் போதே அதை நான் கேட்டுட்டேன். அவன் கேட்கும்போது இந்த பேட்டரி இந்த டிஸ்பிளே மட்டும் ஒரிஜினலாக காட்டாது அப்படின்றத அவங்க அன்றைக்கி என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓ, சொல்லியே தான் கொடுத்தாங்க? ஆமாம், சொல்லியே தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேட்டரி பர்சன்டேஜ் சரியாக காட்டும். அதே மாதிரி இப்போ நம்ம சில வண்டியெலாம் பார்ப்பீங்களே, இப்போ நம்ம சார்ஜ் பண்ணதில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு ரீசெட் பண்ணி ஒன்று வச்சு ஓட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி இதில் கிடையாது. இதில் டோட்டல் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்து நம்மளாம் மென் பார்த்து நம்மளாக தெரிஞ்சிங்கன்னு நம்ம ஓட்டிக்க வேண்டியது. ஒரு மனக்கணக்கு, ஒரு மனக்கணக்குன்னு வச்சுக்கலாம். சூப்பர். ஓகே, அப்புறம் வந்து பின்னாடி வந்து சாயத்துக்குன்னு இது ஒன்று கொடுத்தாங்க. இது இது ஆமாம். ஓகே, ஸோ இது கூட வந்து ஒரு கப் ஒன்று கொடுத்தாங்க. கப்பு பிளாஸ்டிக்கில் இருக்குமா? பிளாஸ்டிக்கில் இருக்கும் சரிங்களா. ஆரம்பத்துலேயே லைட்டாக ஆடும் சரிங்களா. நான் கேட்டேன் இது விழுந்துருமா அப்படின்ட்டு, லாக்குங்க விழாதுங்கன்னாங்க. வந்து பாருங்க, பாதி பல கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்கே ஊந்துதுன்னே தெரியல, ரெட்டை பழத்தாண்டை வந்து எடுத்துக்கியா நீங்கள் அந்த மாதிரி. ஸோ இது இந்த ஆரி ஒன்ல வந்து இது வந்து வித்தியாசமாக கொடுத்துட்டாங்க. இது அந்த இன்னொரு பைக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பைக்கில் நல்லாயிருக்கும் இந்த இது இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் இல்லாது டோட்டலாகவே மோல்டு. இன்னொரு பைக்னா நீங்கள் எதை சொல்லிட்டீங்க? இதே பிராண்டில் அந்த லோ எண்ட் மாடல் ஒன்று சொல்லலாம் அந்த இது. ஸோ இது இது ஒரு பிரச்சனை எனக்கு சரிங்களா. சூப்பர். ஸோ அந்த டிஸ்பிளே வந்து எனக்கு ஒரு பிரச்சனை. ஓகே சரிங்களா, ரெண்டு. ஓகே, அப்புறம் வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டோடைய அந்த ஹை பீம் லைட், எல்இடி லைட், எல்இடி லைட். ஸோ எல்இடி என்னவோ தெரில எனக்கு அந்த எக்ஸ்போஷரே கிடைக்காது ஹை பீமில். அப்படிங்களா, ரைட்டு. ஓகே, இப்போ பேட்டரி ட்ரை ஆகுது அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான். சப்போஸ் இந்த மாதிரி எங்கன்னா போய் இதானது ட்ரை ஆனது வந்து எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இதில் பேட்டரியில் வந்து பர்சன்டேஜ் காட்டும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் டிஸ்பிளே தான் சரியில்லைன்னு நீங்கள்? டிஸ்பிளேயில் தான் சரி கிடையாது, பேட்டரியில் இருக்குது ஒரு பர்சன்டேஜ், அதுதான் ஒரிஜினல். எப்படி பேட்டரி பார்க்கலாமா? அக்யூரேட்டாக அப்படியே ஒரிஜினலாகவே காட்டும். ஸோ டிக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேட்டரி, இதில் காட்டுற பர்சன்டேஜும் அக்யூரேட் பர்சன்டேஜ். ஓகே, இதில் காட்டுது சார்ஜ் காட்டுதாடா, தெரியுதா? 32.4. சூப்பர். 32.4 வந்து என்ன மைலேஜ் போகணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆ, என்ன மைலேஜ் போகும்? ஸோ வந்து இது 25 வச்சு ஓட்டணும். இதில் மூணு மோடு இருக்குது. ஓகே, 1, 2, and 3. ஓகே, இங்கே இருக்குங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, அடியில் வந்து ஸ்பேஸில் இருக்குது, தண்ணி படாதா? ஓபன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குங்க அடியில். இது மெட்டல் தானே? மெட்டல் தானே இது, ஃபுல்லாக மெட்டல் கோட்டிங். இது வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, என்ன வெயிட்னா இருக்கும் அது? ஒரு அப்ராக்ஸ் 25 kg இருக்கும். அப்போ ஒரு கையில் ஃபுல்லாக பிடிக்க முடில, ஒரு நிமிஷம். ஒரு கையில் ஃபுல்லாக பிடிக்க முடில, 25 kg இருக்குது. அப்பா, மேலே வந்து பேட்டரி பர்சன்டேஜும் காட்டுது. ஸோ பேட்டரி மேலே வேறு மெட்டல் சொல்கிறாங்க,
நல்லா தான் இருக்குது. தண்ணி படுறது மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. அது ஃப்ளக் மட்டும் எடுத்துக்கணும். அப்படியா ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிப்பர் ஆன் பண்ணிக்கணும். ஓகே, இதை ஆன் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது. ட்ரிப்பர் சார்ஜிங் நெக்ஸ்ட்டு. ஓகே, அந்த மோட் பற்றி சொல்லுங்கண்ணா. மோட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு மோடு இருக்குது ப்ரோ. ஸோ 1 and 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் மோடு வந்து 25 kilometers வரைக்கும் அப்ராக்ஸாக நீங்கள் ஓட்டிக்கலாம். ஓகே, ஸ்பீடு அவ்வளோதான் போகும். நீங்கள் இன்னும் முறுக்குனா இன்னும் போகமானா போகாது. 25 kilometers ஸ்பீடு தான் போகும். 25 kilometers ஸ்பீடு தான். மைலேஜ் எவ்வளோ தரும் அதில்? 25 kilometersனா ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 110 வந்துடும். 110. ஓகே சரிங்களா. ஸோ இதில் செகண்ட் மோடு இருக்குது. இது வந்து 35 kilometers ஸ்பீட் போகும். 35 kilometers. ஆமாம், இது 35 kilometers ஸ்பீடில் ஓட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து 90 kilometers 95 kilometers சாலிடாக ஓட்டலாம். சாலிடாக ஓட்டலாம். ஆமாம், நான் ஆல்ரெடி ஓட்டி டெஸ்ட்டே பண்ணிட்டேன். வேறு ஒரு சும்மா பார்ட் டைமில் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஜொமேட்டோ. ஸோ அதில் ஓட்டிட்டேன், சாலிடாக வருது. 90 to 95 kilometers ஓட்டலாம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஓட்டுறவங்களாம் இந்த பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நான் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஒரு பையன் ஓட்டிட்டு இருந்தார் இதில். ஓகே, அவர் தான் இதோட அதிக கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டி, அந்த இன்னொரு வண்டி ஓட்டிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படி ப்ரோ போகுது அப்படின்ட்டு. ஸோ அவர் ஓகே நல்லா போகுதுன்னு சொன்னதுனால தான் ஓகே நமக்கு கொஞ்சம் இதுவாகவே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தேர்ட் மோட் இதுதான் வந்து ஃபைனல் மோட். ஸோ இது வந்து அப்புறம் 45 kilometers வரைக்கும் ஸ்பீட் போகும். ஓகே, 45 kilometers ஸ்பீட் போகும். மைலேஜ் மைலேஜ் வந்து இது 75 to 80 kilometers வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் லீஸ்டான, இதுதான் நல்லா ஹை ஸ்பீடு. இதுலேயே உங்களுக்கு 75 to 90 போகும். 75. ஆமாம். ஓகே, அப்போ இது வந்து ஒரு குட்டி டிஸ்கவர் வண்டி மாதிரி இருக்குது. மைலேஜ் நல்லா தரக்கூடிய ஒரு மாடல் இது. ஆமாம். ஓகே, ஸோ டிஸ்பிளே பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்பிளேயில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாரு, இருந்தாலும் இதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9406 ஓட்டிட்டோம் ப்ரோ. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டரியோட பர்சன்டேஜ். ஸோ 4% இருக்குது. 4% கிட்டத்தட்ட 60% மேலே இருக்கணும். ஆனால் பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, 40% இருக்குது. ஸோ இது ஃபேக்கு. சரிங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரீசெட் பண்ணிட்டு பர்டிகுலராக பேட்டரி இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட், இத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் போகும்னு செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ரீசெட்டும் கிடையாது இதில். ஸோ டோட்டல் மைலேஜ் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஆமாம், என்ன கியரில் இருக்குன்றது வேணால் மோடு காட்டும். 1 or 2 or 3 அது அக்யூரேட்டாக இருக்குது. அது அக்யூரேட்டாக இருக்குது. ரெடி அக்யூரேட்டாக இருக்கும். அந்த இண்டிகேட்டர் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ லைட்னி அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ சார்ஜ் மட்டும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பர். வேறு என்னெல்லாம் இருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெட்டல் வந்து இவங்க ஆரம்பத்தில் ஒரு ஒன் அந்த வண்டி ஒரு வண்டியில் பார்க்கும்போது கேட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் ரஷ்ட் ஆகுமா, இது மெட்டல் வந்து கொஞ்சம் ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க. ஆமாம், ஹேண்ட் பேரோட அந்த மெட்டல்லாம் இருக்குல்ல, மெட்டல் வந்து சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே. பேட்டரி வண்டியில் சில இடத்துல மட்டும்தான் மெட்டல் யூஸ் பண்ண முடியும். ஆமாம். ஏன்னா பாருங்கள் ரஷ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரஷ்டாக இருக்குது. ஸோ ஒரு வருஷம் கூட ஆகலை, அது இவ்வளோ ரஷ்டாக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த மிரர்லாம் அந்த வண்டியோட வந்தது தான். ஆமாம், வந்தது தான். ஓகே, நான் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ மழையில் நனைஞ்சாலுமே ஆகும் அப்படின்னா மழையில் நினையாமல் ஒரு வண்டியை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கரெக்டு தான், ஆக தான் செய்யும். ஆகாம தான் ஒரு மெட்டலே அவங்க கொடுக்கணும். ஆமாம், கரெக்டுங்களா. ஸோ எனக்கு என்னென்னா இதெல்லாம் எனக்கு ஒரு ட்ராபேக்ஸாக இருக்கும். ட்ராபேக்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் அன்ஹாப்பியே நான். ஓகே, வைப்ரேஷன் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா அந்த வண்டியில்? இல்லை ப்ரோ, சைலண்டாக போயிடும் வண்டி. வைப்ரேஷன் யாராவது ஏறி உட்காந்தா எப்படா வண்டி ஸ்டார்ட் பண்ணதான் கேட்பாங்க. அப்படியா? ரைட். ரோட் கண்டிஷன் அதெல்லாம் மேட்டர் இருக்கா? இல்லை ப்ரோ, ஷாக் அப்சார்லாம் நல்ல பொசிஷனு. ஓகே, இது வரைக்கும் நான் பேடாக ஃபீல் பண்ணதே இல்லை டிரைவிங்கில். பேடாக? ஆமாம், நான் லோடெல்லாம் நான் ஹெவியாகவும் எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கேன். எனக்கு பெருசாக வைப்ரேஷனோ இல்லை வந்து அந்த ஜர்க்கோ இந்த இழுக்கும்போது ஒரு மாதிரி பார்த்து இழுக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆனதில்லை. என்னென்னா ஹில் ஸ்டேஷன்லாம் இந்த வண்டியில் ஏற முடியாது. ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறாது. ஏறாது. ரைட். இதோட பிக்கப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா? இந்த மாதிரி பிக்கப் எடுக்க மாட்டேங்குது, வண்டி கொஞ்சம் அந்த இடத்துலலாம் மூவ் ஆக மாட்டேங்குதுன்ட்டு, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கேட்குறது என்னென்னா வந்து இப்போது லைக் பிரிட்ஜஸ்லாம் ஏறுமா ஏறாதா? ஆ, மேடில் ஏறுமா ஏறாதா? கரெக்டு. ஸோ இதுதான் நீங்கள் கேட்காது கரெக்டுங்களா? ஸோ பிரிட்ஜஸில் எனக்கு எதுவும் இஷ்யூஸும் இல்லை. பிரிட்ஜஸ்ஸு, சப்வேஸு, ஸோ மேடு அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ என்னென்னா இது வந்து இப்போது மலையிலலாம் வந்து வீடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜஸ் மாதிரிலாம் இப்படி லைட்டாக போய் அப்படி இறங்குறாங்க. இது வந்து அப்படி இல்லை, டோட்டலாகவே அப்பில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம பின்பெண்டுலாம் வந்து ஊட்டி சைட்லாம் பார்க்கல அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல இது வந்து எலக்ட்ரிக் வண்டி எந்த வண்டியுமே ஏறாது.
அப்படிங்களா? ஸோ இந்த வண்டி ஏறுமா நான் ட்ரை பண்ணேன், ஏறல. எங்கே போய் வந்து இங்கே பல்லாவரம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே எங்கள் அக்காவும் மாமா இருக்காங்க. எங்கள் அக்கா ஆக்சுவலி இறந்துட்டாங்க ரீசெண்ட் கொரோனாவில். ஸோ அப்போ வந்து நான் அவங்க டெத்துக்கு நான் போயிருந்தப்போ இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ என்னென்னா அவங்க வீடு கொஞ்சம் இப்படியே ரொம்ப பயங்கரமான மேடு, அது அதில் ஏறாது யூஸ்வலாக, பெரிய வண்டியே திணறோம் பெட்ரோல் வண்டியை. இது ஏறுமான்னு ட்ரை பண்ணேன், ஏறலை. ஸோ கீழே நிறுத்திட்டு நான் இறங்கி நடந்தே போயிட்டேன் மேலே. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டீங்க? ஆமாம், அவ்வளோதான். பேட்ரி வந்து இதாகிறது பற்றி சொல்லியிருந்தீங்க, இப்போ தண்ணி பட்டால் அதில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான வந்து ஒரு ஃபார்மேட் வந்து பைக்குக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து நீங்கள் கவர் போட்டு இந்த பைக் வாஷ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு, ஆயுத பூஜை கொண்டாடிருக்கீங்க, எப்படி பைக் வாஷ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் கரெக்டாக மூணாவது மாதமே வந்து வாட்டர் வாஷ் வந்து நானே பண்ணிவிடுவேன் ப்ரோ. நான் வெளியில் யூஸ்வலாக விட மாட்டேன். ஓகே. ஸோ என்கிட்ட கன் இருக்குது, ஸோ அதை வச்சு நானே வாட்டர் வாஷ் பண்ணிவிடுவேன். என்ன அப்படின்னா வந்து நான் பேட்டரி ஆக்சுவலி ரிமூவ் பண்ண மாட்டேன். பேட்டரி ஏன் ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு ப்ளக் தான், ப்ளக்கில் வந்து பேட்டரி ப்ளக் பண்ணியிருக்கோம், உள்ளே ஒரு ட்ரிப்பர் இருக்கும். ஸோ பேட்டரி உள்ளே வச்சு தான் வாட்டர் வாஷ் பண்ணுவேன். உள்ளே வச்சே தான் பண்ணுவேன். ஆமாம், ஏன்னா வந்து ப்ளக்கில் நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த ப்ளக்கு தொங்கும். ஆமாம், அப்போ தண்ணி பட்டுட்டு ஷார்ட் ஆகிடக்கூடாது இருக்குது, அதை மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஸோ வாட்டர் வாஷ்னு நார்மலாக நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம், அது ஒன்றுமே ஆகாது. ஸோ என்னென்னா இது உள்ளே, அதாவது டிக்கி உள்ளே தண்ணி போகாமல் நீங்கள் சுற்றிக்கிட்டு எப்படி வேணாலும் வாட்டர் இப்படி அப்படின்னு பீச்சு வச்சிங்கனாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஓகே, சூப்பர்ண்ணா. சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது இங்கே? நான் எடுத்தது எனக்கு நியர்பை இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிராண்டை தேடி பொருள் கண்டுபிடிச்சி எடுத்தேன். இது வந்து நான் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சானடோரியம் எம்ஐடி பிரிட்ஜுக்கு கீழே, சானடோரியம் எம்ஐடி பிரிட்ஜுக்கு கீழே, ஆமாம், ஓடோஃபோன் ஷோரூம் பக்கத்தில். ஓகே. ஸோ அங்கே தான் நான் எடுத்தேன். சர்வீஸ்ன்னு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரோட்டில் வந்து இருக்குது, எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் பக்கத்தில். ஸோ சர்வீஸ் நான் விடணும் அப்படின்னா அங்கே தான் கொண்டு போய் நான் விடணும். ஓகே. பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ஆரம்பத்தில். ஸோ இப்போ அவங்ககிட்ட வந்து டெக்னீஷியன் ஷார்ட்டேஜ் அப்படின்றதுனால பிக்கப் இல்லை, நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களா கொண்டு போய் கொடுக்குற மாதிரி? ஆமாம், நானாக தான் கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி ரோடு அசிஸ்டன்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் வந்ததில்ல, அதனால ரோடு அசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு எனக்கும் தெரியாது. ஓகே. வேறு எங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருக்குங்களா சென்னையில்? சென்னையில் வேறு எங்கேயும் இல்லை ப்ரோ. ஸோ இங்கே ஒன்றே ஒன்று தான். ஆமாம், ஒன்றே ஒன்று தான். ஸோ ஃபைனல் மூமெண்ட், இதுக்காக தான் எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்ன வந்தது? இந்த வண்டி நான் எடுத்தது 75,000 எடுத்தேன் ப்ரோ, நெட் கேஷ். 75,000. ஓகே. அதுக்கப்புறம் இந்த அடிஷ்னல் இந்த ஃபிட்டிங்ஸ் அந்த சார்ஜ் எதுவுமே கிடையாது. சில பைக்கில் வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து இருக்காது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பைக்கு இருக்குதுங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணி? இது மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரோ. ஆட் பண்ணி கொடுத்தா? ஆமாம், இது வந்து 1,200 ருபீஸ் அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலி நான் ஒரே பேமெண்ட்டில் 75,000 பண்ணதுனால அது எனக்கு ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க. ஓகே, ரைட். சூப்பராக ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம். ஸோ பைக் வந்து ஓட்டி பார்த்ததில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அந்த பென்லிங் ஆரா வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் இருந்தது நான் ஓட்டும் போது. இந்த பைக் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது, பார்த்தா அதுக்கு மைலேஜ் ஸ்பீடெல்லாம் வந்து பக்காவாக இருக்குதுன்னு அண்ணன் சொல்கிறாரு. அதை நம்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் வாங்கலாம். ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப வேல்யூபுளான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பைக் இல்லாமல் இன்னும் 2 இபைக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் போட்டிருந்தேன், பென்லிங் ஆரா ரிவால்ட். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. என்னோடய வீடியோ இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.